இன்றைய வகுப்பு வந்து தானியங்கள், பாரம்பரிய தானிய அரிசிகளை நம்ம பயன்படுத்தக்கூடிய மெத்தட்ல நம்ம கஞ்சி காய்ச்ச போறோம். ஃபர்ஸ்ட் கஞ்சி காய்ச்சிருவாங்க, காய்ச்சி முடிச்சோன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இப்படி ஊற வைக்கிறது, ஏன் ஊற வைக்கணும், எவ்வளோ ஊற வைக்கிறது, ஏன் வந்து எத்தனை மணிக்கு அதை அரைச்சிட்டு எத்தனை மணிக்கு காய்ச்சணுங்கிறத இந்த கஞ்சி எப்படி காய்ச்சான்னு பார்த்துட்டு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இந்த கஞ்சியை வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி வந்து பார்த்தீங்களா, தண்ணி வந்து அளவு என்ன, அளவு வந்து ஒரு ஒரு நீங்க பாருங்க கொஞ்சம் குளிச்சதுனாலயும் வேகமா இது வெந்து போகும், ரொம்ப நேரம் ஆகாது. அதிகபட்சம் எவ்வளவு நேரம் ஆகுமா நீங்க உங்க பழக்கத்துல? நீங்க புளிக்கு தண்ணி ஊத்துறவனே எவ்வளவு நேரம், எவ்வளவு நிமிஷம் ஆகும்? ஒரு நாள் புளிக்க வச்சு இன்னைக்கு தான் காய்ச்சறோம், இத்தனை நாள் இங்க அரைச்சோனே காய்ச்சிருவோம். அப்ப ஆரம்ப தண்ணிய கம்மியா பண்ணிட்டு ஊத்துறது நல்லது, ரொம்ப தண்ணி ஊத்துனா கூட லேட் ஆயிக்கணும். ஆமாண்ணா, சரிங்களா? தண்ணிய ரொம்ப கம்மியா வச்சு ஊத்திக்க. ஏன் நம்ம இத ஹெல்த் மிக்ஸ் மாதிரி அரைச்சு வச்சுட்டு புளிக்க வச்சு காய்ச்ச கூடாதுங்களா? இப்ப ஹெல்த் மிக்ஸ் மாதிரி அரைச்சு வைக்கிறதுனா ஏன் நம்ம அரைக்காம ஊற வச்சு பண்றோம்னா, அரைக்கும் போது உங்களுடைய சிதைவுகள், உங்களுடைய உயிராற்றல், அதனுடைய தாதுக்கள் சரி, உயிர் தன்மையை வந்து அரைக்கும் போது ஹீட் ஜாஸ்பாம் ஆகி அது வந்து சரி, அந்த செதிவுகள் குறைக்கத்தான் நம்ம வந்து நீங்க அப்பப்ப தேவைக்கு தக்கன என்னென்ன அரிசி போட, ஒரே மாதிரி அரிசி இல்லாம ஒன்னாளுக்கு இன்னைக்கு சிவப்பு அரிசி, அடுத்து வந்து பூங்கா அரிசி மிக்ஸ் பண்ணிருப்போம், நாளைக்கு கம்பு, நாளைக்கு ஒரு சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம், அந்த மாற்றம் கொடுத்தே இருப்போம். அப்ப சத்து வந்து ஒரே மாதிரி உணவா இருக்கூடாது, மாறி மாறி கிடைக்கணும். அதுக்கு ஒரு அடிப்படையா தான் நீங்க ஊற வச்சு எவ்வளவு தேவையோ ஊற வச்சுட்டு நீங்க அரைச்சு போட்டீங்கன்னா வந்து அந்த ஒரு சத்தானது அப்படியே நிற்கும். இந்த மிக்சரை போய் கிரைண்ட் பண்ணி அடிக்கிறது, பவுடர் பண்ணிக்கும் போது சிதைவுகள், சத்துக்கள் சிதைவு ஏற்படும், அதனால பெரிய இழப்பு இருக்காது. சப்போஸ் இந்த ஃபார்மில் உங்களுக்கு பிடிக்காத பட்சத்தில், உங்களுக்கு ஒத்து வரா பட்சத்தில், நேரம் கிடைக்காத பட்சத்தில் நீங்களும் பவுடரையும் அரைச்சி ஊற வச்சு புளிக்க வச்சுட்டு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி புளிக்க வச்சுட்டு நீங்கள். அப்போ எப்படி அளவு எது அப்படின்னா, பூங்கார அரிசி ஒரு கைப்பிடி, பூங்கார அரிசியும் அடுத்து சிவப்பு அரிசி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. மித்த மூணு ஒரு கைப்பிடி எது, கோதுமை, கொள்ளு, உளுந்து. ஏன் கோதுமையை சேர்க்கிறோம், உளுந்தையை சேர்க்கிறோம், கொள்ளுயை சேர்க்கிறோம்னா, கொள்ளு தான் வந்து உங்களுடைய எஸ்தே உளச்சதைகள் எல்லாம் அதை குறைச்சி அது வெளியேற்றக்கூடிய தன்மை, சிறுநீரத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மை அந்த கொள்ளுக்கு இருக்கு, உடம்புக்கு நல்ல வலு கொடுக்கக்கூடியது. உளுந்து நமக்கு வந்து போன் சத்து, வயசா ஏன்னா போன் வீக் ஆகிட்டு இருக்கோம். இப்போ போன் வீக் ஆகக்கூடாது, நம்ம உடம்பு குறைக்கிற பேர்ல சத்துக்கள் குறைப்படக்கூடாது, செந்த் இருக்கணும். அந்த செந்து கொடுக்கறது தான் உளுந்து சேர்க்கணும். தோலோடைய சேர்க்கணும்னா அப்போதான் அந்த நார் சத்து அதோடைய முழுமைத்தன்மை கிடைக்கும். ரெண்டாவது கோதுமை. இந்த கோதுமைங்கிறது போது அதில் உள்ள நார்ச்சத்துக்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு மலைச்சிக்கல் இல்லாமல் ஆக்கிறதுக்குரிய ஒரு தன்மை வந்து கோதுமை இருக்கு. ரெண்டாவது டேஸ்ட் ஷைனிங், ஒரு கஞ்சி சாப்பிடும் போது ஒரு ஷைனிங் கொடுக்கும். அந்த மித்த அரிசி அரிசியில் உள்ள மித்த இருக்கக்கூடிய அந்த மனம், இதில் வந்து கோதுமை உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் அந்த கோதுமை சேர்க்கறது. இப்போ கோதுமைங்கிறது நல்லதான், உளுந்து
இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், லேசா ஒரு ஐடியா கொடுக்குறேன், முளைக்கட்டி போட்ட எனக்கு சிறப்பு. அதை வந்து எட்டு மணி ஊற வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் ஒரு லேச முளை வந்து நம்ம கட்டக்கூடும், 5 மணி ஊறினா போதும். அது தனியா ஊற வச்சு முளைக்கட்டமா வச்சுட்டீங்கன்னா அதுவும் இன்னும் உயிராற்றல் ஜாஸ்தி. பொதுவாகவே நம்ம மாவு அரைக்கும் போது கருப்புழுந்து போட்டு தான் அந்த காலத்துல எல்லாமே அரைச்சாங்க. இப்பதான் வந்து தொளி எடுத்துட்டு பண்றாங்க. அந்த காலத்துல வந்து மாவாட்டும் போது அந்த கருப்புழுந்துல கொஞ்சம் ஊற வச்சு ஒரு 5 மணி நேரம் முளைக்கட்டை வச்சுட்டு தான் உளுந்தி சேர்த்தாங்க. இதுதான் பாரம்பரிய முறைப்படி. ஏன் உளுந்துல உள்ள உயிராற்றலை அதிகப்படுத்தினாங்க. இப்ப யாருமே வந்து தோல் உளுந்து போட கிடையாது, வெள்ளை உளுந்து போடுறாங்க. எப்பயுமே இட்லி அரைக்கும் போது கருப்பு தோல் உளுந்து போடுங்க, அதான் கரெக்ட். கொஞ்சம் கொள்ளு சேர்க்கலாம் அந்த இட்லி அரைக்கும் போது, பொதுவாக நாட்டில் அரைக்கும் போது. நம்ம பாரம்பரிய அரிசியை வந்து சிகப்பரிசியும் பூங்கார அரிசியும், இன்னைக்கு பெண்கள் வீட்டுல பலகீனம் சத்து குறைபாடுகள் எதிர்ப்பு சக்தி, இன்னைக்கு வந்து சிகப்பரிசியும் பூங்கார அரிசி வந்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வராமல் இருப்பதற்கும் ரொம்ப உதவி புரியும். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பெண்களுக்கு உரிய அரிசி, ஆண்களுக்கு உரிய அரிசி மாப்பிளை சம்பா, பெண்களுக்கு அரிசி பூங்கார அரிசி. இப்போ அந்த பூங்கா அரிசியில் வந்து அவ்வளோ ஒரு சத்துக்கள், வைட்டமின்கள், மினரல்ஸ் ஜாஸ்தி இருக்கு. அடுத்து அது மட்டும் இல்ல, அந்த சத்து என்னன்னா வைட்டமின் B12. அரிசியோட முக்கியமான சத்து என்னன்னா வைட்டமின் B12. இன்னைக்கு வைட்டமின் B12 சத்து குறைபாடுங்கிற நோய், இன்னும் அடுத்து வந்து சுகர் மாதிரி இன்னும் 10-20 வருஷம் கழிச்சு வைட்டமின் B12 இன்னைக்கு வயசான பிறகு ஒரு இப்பவே உப்பு போட்டுறவானா? உப்பு உப்பு போட்டுருங்க. இங்க வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தண்ணி ஊத்துனா அந்த கெட்டித்தனம் வேக வெந்து போகும். ரொம்ப தண்ணி ஊத்தினா அந்த வெந்துகளுக்கு லேட் ஆயிடும். கரெக்டா வெந்துருச்சுன்னா சீக்கிரம் தண்ணி குறையாரு. வெந்து எப்படி பாப்பீங்க? இந்த அது பொங்கி பொங்கி வருது இல்லண்ணா. ஒண்ணு மனம் வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்து தண்ணி ஊத்து. வாட நிறைய வந்துருச்சு ஜம்முன்னு. நல்லா மனம் வந்துச்சு வந்து போச்சு. அடுத்தோம் அடுத்து வந்து கெட்டியா இருந்ததுன்னா நீ கையில தண்ணி ஊத்தி ரேச மேல டச் பண்ணும் போது அது இருக்கிறது. இந்த ரெண்டையும் வச்சு கண்டுபிடிச்சிட வேண்டியது. முதலே போட்டுக்கலாம். நீங்க வந்து பொடி உப்பு போடாதீங்க. வீட்டுல வறுத்து கல் உப்பு போடுங்க, அதை பயன்படுத்த ஆரம்பிங்க. இதுல கறி உப்பு போட்டோம்னா வேண்டாமா? இந்து உப்பு போடணும். கஞ்சிக்கு நீங்க மருத்து உப்பு போடுறதா இருந்தா இந்து உப்பு போட கறி உப்பு வேணாம். சரி சரி ஓகே. இந்த கஞ்சி பாக்க பக்கம் பொறுத்தவரைக்கும் எல்லாமே தெரிஞ்ச விஷயம், நான் புதுசு சொல்ல வேண்டியது. இருந்தாலும் ஒரு செஞ்சு காமிக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கனால செஞ்சு காமிச்சிட்டு இருக்கோம். அப்ப இந்த கஞ்சிய உப்பு போட்டு காய்ச்சின பிறகு கடைசி இறக்கும் போது என்னென்ன சேர்க்கணுங்கிறத இப்ப காட்ட போறாங்க. சார் இந்த கஞ்சி ப்ரிப்பரேஷன் வீடியோல போடுவீங்களா? சரி சார், லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். நான் வாய்ஸ் மேக்கர் கொடுத்துருவேன். தெரியப்படுத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிக்கும் போது நீங்க ஒரு எக்ஸ்பிரிட் ஆகும் போது நீங்க பக்காவா ஒரு நாலேஜோட இருப்பீங்க. கல்லுப்பு வருங்க. இந்து உப்பு கூட பொதுவாகவே உப்பு வந்து பொதுவாக எந்த உப்புனா வறுக்கிறது நல்லது. ஏன்னா எதுவுமே வந்து அதுக்குள்ள பூஞ்சைகளோ எல்லாதோ இருக்கிறதுக்குள்ள அந்த ஹீட்டில் வந்து செத்து போகும். ஒன்று அப்போ டைட்டை முடிவு. இதை பொதுவாக நம்ம லேச வறுத்துக்கிறதுங்கிறது எந்த பிடிச்சாலும் லேச வறுத்து போன காரணம்னா அதோட பூஞ்சைகளோ அல்லது வந்து ஏதாவது இருக்கக்கூடாது என்பதற்கு தான் அந்த வறுக்கக்கூடிய முத அடிப்படையானது. அதான் உப்பு கூட வறுத்துக்கலாமா? இந்த உப்பு கல் உப்பு எதுனாலும் சரி வறுத்து போடு வச்சுக்கலாம். சரி உப்பு லேசா லேசா முருங்கையிலையும்
இப்ப இது எப்படின்னா நீங்க எப்படி எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, முதலாள் நைட்டு படுக்கும் போது நீங்க நினைவு வச்சுக்கிறீங்க. அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் கணக்கு என்ன, ஒரு கைப்பிடி அரிசி சிவப்பரிசியும் பூங்கா அரிசியும் ஒரு கைப்பிடி, அடுத்த மூணு சேர்ந்து கைப்பிடி, இது கோதுமை கருப்பு கொடு கறிப்பிடி கைப்பிடி, இதை சின்ன மண்ணாவது காலையில ஒரு ஏழு மணி நேரம் ஆறு தாண்டி எட்டு மணி நேரம் இந்த கேப்புக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டு மிக்சி அரைச்சிட்டு திருப்பி ஒரு நாலு மணி நேரம் வச்சுட்டீங்கன்னா லேச புளிப்பு தன்மை வரும். அந்த நேரம் காய்ச்சி உங்களுக்கு காலைல அரைச்சி மூணு மணிக்கு நீங்க காசு யோகா கிளாஸ் முன்னாடியே காய்ச்சி கூட வச்சுக்கிட்டு நீங்க யோகா கிளாஸ் முடிச்ச உடனே இப்ப பன்னெண்டரைக்கு உங்களுக்கு நீங்க இறக்கிறவா பூங்காரரிசி போடுறதுனால ஆண்கள் சாப்பிடலாம். பெண்களுக்கு உகந்தது எடுத்துட்டீங்கன்னா பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட இதெல்லாம் நீக்கக்கூடிய ஆண்களுக்கு நல்லதான், தவறு கிடையாது. அரிசி பொறுத்தவர்களுக்கு மாப்பிள்ளை சம்பா ஆம்பளை சாப்பிடணும் பூங்கா அரிசி பூங்கா சாப்பிடணும் கிடையாது. அந்த ஆண்களுக்குள்ள வீரியத்தை மாப்பிள்ளைன்னா ஒரு இளமை கொடுக்கக்கூடியது வீரியத்தை கொடுக்கக்கூடிய விதமாக இல்லறத்தை சிறப்பதற்க மாப்பிள்ளை சம்பந்த காலத்து அரிசியில ஒரு ஒரு மாப்பிள்ள வந்து கல்யாணம் பண்ண போறான்னா அவன் போல என்ன பண்ணுவாங்க மாப்பிள்ளை அரிசி நல்ல ஊட்டம் ஏற்றுவாங்க. இப்பெல்லாம் கிடையாது. பெண்களுக்கு வந்து இந்த பூங்கா அரிசியை தான் கொடுக்க சொல்லுவாங்க. எப்போ வந்து அவங்க சடங்காங்கிட்டாங்களோ அப்படியே பூங்கா அரிசி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு. அதான் அந்த காலத்துல ஒரு முறைப்படி உண்டு மருத்துவ ரீதியாக. அப்ப வந்து நீங்க ஊற வச்சிட்டீங்கன்னா ஏழு மணி நேரம் ஊற வச்சா போதுமானது. அது பிறகு நீங்க மிச்சம் அரைச்சிக்கிறீங்க, நாலு மணி கேப் விட்டு நீங்க கஞ்சி காய்ச்சிக்கணும். கஞ்சி காய்ச்சும் போது தண்ணி வெண்ணி வச்சுக்கோங்க. வெளியில வந்து ஆரம்பத்துல வந்து கம்மியா வெண்ணி வச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்படம் ஊத்தி ஊத்தி என்ன பண்ணிக்கலாம் காய்ச்சி காய்ச்சல் கெட்டியா வேணும் தண்ணியா வேணுங்கிறது அது உங்களுடைய செய்முறையை பொறுத்து. அது ஒவ்வொரு நாள் நீங்க எப்படி செய்ய போறீங்களோ எப்படி சாப்பிட பொறுத்து இருக்கு. ரெண்டாவது நல்லா மாவை அரைக்கணும்னா அப்படி கிடையாது, கொஞ்சம் இருக்கட்டும் ரொம்ப மாவும் வேண்டாம். இப்ப வைட்டமின் பி டுவெல் அந்த குறைபாடுங்கிறது இன்னைக்கு எல்லாமே நீங்க எல்லாமே வந்து பாலிஷ் பண்ண அரிசி சாப்பிடாதீங்க, ஒண்ணு கைக்குத்தல் அரிசி வந்துருங்க, இல்லைன்னா ரேஷன் அரிசி சாப்பிடுங்க. ரேஷன் அரிசி ரெண்டு மூணு தான் எக்ஸ்ட்ரா கழுவு இருக்கும், அவ்வளவுதான், மித்தபடி நல்லா தான் இருக்கும். நம்ம பாலிஷா சாப்பிட்டு 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 வாயில போட்டவொடனே விழுக்கு உள்ள போகணும், அது ஒரு வே நோக்கம் தான். வேற என்ன இருக்கு? என்ன அரிசி சார்? ரேஷன் அரிசியா? ரேஷன் அரிசி. ஓகே. அது பாலிஷ் பண்ணிக்க மாட்டாங்க, ஜாஸ்தி டைட் பாலிஷ் தான் பண்ணிருப்பாங்க. மிளகுப்பொடி சீரகப்பொடி இது வந்து இஞ்சி துருவல் வெள்ளப்பூடு துருவல் இது இப்போ வெங்காயம் பொடிசா கட் பண்ணது வேணும்னா முழு வெங்காயம் கடிச்சு கூட சாப்பிடலாம். கம்மியா போட்டு இஞ்சி அதிகம் போடுங்க. ஏன் பூண்டு போடுறோம்னா உங்களுக்கு அந்த பருப்புல வந்து பயிர்ல வந்து வாயுக்கள் ஆரம்பத்துல இருக்கக்கூடிய வாயுக்கள் இல்லாமக்கத்தான் பூண்டு போட்டுக்கிறோம். பூண்டு கட்டாயம் கிடையாது, இஞ்சி வந்து தேவைப்பட பொருட்கள் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். பூ போட்டு சாப்பிட்டேங்க அவங்களை இதயத்துக்கு நல்லது, மூட்டுகளுக்கு வலிகளை கம்மி பண்ணி கொடுக்கும், அதனால பூண்டு போட்டுக்கிறோம். எல்லாம் போட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஹீட் அந்த போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க, அதனால அதுலேயே வந்து வந்து போகும், அந்த ஹீட்லயே வந்து போகும். தேங்காய் தேங்காய் பால் இருக்கு பேஸ்ட் இருக்குண்ணா, இந்த இது கொஞ்சம் தனியா இருந்துச்சுன்னா பேஸ்ட் ஊற்றிக்கலாம், கட்டி ஆயிடுச்சுன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம்னா இது நல்லா கட்டியா வந்துச்சுன்னா. அப்ப என்ன ஒத்துப்போ? அப்ப இதோட சேர்த்து தேவை நீங்க துருவலாம் துருவி இதுக்கு சைடு வந்து புது இது ஓமா ஓமவள்ளி ஓமா கற்பூரவள்ளி இலையா அது பேரு ஓமா ஓமவள்ளி இலை கற்பூரவள்ளி ஒரு இலையோட துவையில இருந்து பண்ணிக்க துவையில
இல்ல கீரை மசியலா இருக்கணும், அது உங்களுக்கு கீரை உள்ளவே கீரை கிடைச்சாலும் சரி அந்த அளவுக்கு வந்து இந்த கஞ்சிக்கு கீரை பெஸ்டா இருக்கும். உனக்கு கீரை மசியல், கீரை தொக்கு இல்லைனால் இந்த தொழில் மாதிரி மூலிகை தொழில் பண்ணிக்கிங்க, பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் அதுக்கும் இதுக்கும் இப்ப வந்த இதோட எதிர்ப்பு சக்தியும் ஓமாவுடைய எந்த ஓமாவுடைய எதுக்கு நல்லது தெரியுமா? எந்த மண்டலத்துக்கு லங்ஸுக்கு சார் ஆஸ்மா அது போல இருக்கும், மூச்சு திணறல் வராம இருக்கும், சளி பிடிக்காம இருக்கும். ஓமவள்ளி மாதிரி ஒரு நுரையீரலுக்கு அற்புதமான அன்றாட பயன்படுத்த உணவு எதுவுமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஓமவள்ளி. மூலிகை எதனாலும் சரி, இதுலன்னா தூதுவாலை இல்லைன்னா மசூ ஏதோ இலை போட்டு நீங்க தொழில் பண்ணணும். சார் அந்த தொகையில் எப்படி பண்ணணும்னு சொல்லலி? தொழில் எப்படி பண்ணீங்க சொல்லிருக்கீங்க உங்களுக்கு. அண்ணா கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அதுல உளுந்தம்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, அந்த இலை ஓமா ஓம இலை போட்டு, தக்காளி தேங்காய் துருவல் போட்டு அவ்வளவுதான். ஓமவல்லி இலை எவ்வளவு பண்ணுங்க? ஒரு கைப்பிடி அளவு. எல்லாருக்கும் சேர்ந்து இங்க ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து சாப்பிடறதுனால ஒரு கைப்பிடி அளவு, கொஞ்சம்னா கொஞ்சம் போட்டோம். இந்த அளவு எல்லாம் பார்த்து நீங்க வீட்டுல செஞ்சு செஞ்சு பார்த்து உங்க டேஸ்டுக்கு மனத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து மனசு பிடிச்சோம். புத்திக்கும் தெளிவா இருக்கணும், என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் என்ன சேர்ந்து இருக்குங்கிறது புத்திக்கும் தெளிவா இருக்கணும், மனசுக்கு பிடிச்சிருக்கணும். இப்படிதான் நீங்க துவந்து சாப்பிடுவீங்க, அதை விடாம சாப்பிடுவீங்க, அப்படிதான் நீங்க நாலு பேருக்கு உங்க குடும்பத்தை கொடுப்பீங்க. இந்த வாரத்துக்கு இந்த கஞ்சியை வந்து பெண் குழந்தை இருந்திருந்தா வாரத்துக்கு மூணாவது இந்த கஞ்சி பெண் குழந்தை கண்டிப்பா இந்த கஞ்சி கொடுங்க. இந்த சளி இருமல் தொந்தரவு இருந்தாலும் இந்த கஞ்சி குடிங்க, அற்புதம் கேட்கும். குடிச்சு 20 குடிச்சு பாருங்க. சளி இருமல் தொந்தரவுகள் அதிகமா இருக்கு, காலை நிஞ்சு தும்மல் ஜாஸ்தியா இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த கஞ்சி நான் சொல்ற மாதிரி குடிச்சு பாருங்க. ஒரே வாரத்துல எல்லாம் சரியா இருக்கும். அதாவது தேங்காய் பால் ஊத்தியோ, தேங்காய் பேஸ்ட் ஊத்தியோ, இல்ல தேங்காய் துருவியோ, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி கஞ்சி வச்சு எத்தனை கிளாஸ்னா ஒரு கிளாஸோ ரெண்டு கிளாஸ் சாப்பிட்டு நீங்க மதிய உணவு முடிக்க பாருங்க. அதுக்கு மேல பசினா என்ன பண்ணுங்கிறது நம்ம என்ன சொல்லிக்கோ, பொறி இருக்கு சாப்பிட சொல்லியிருக்கிறோம் இப்போதைக்கு. அடுத்து ஏதாவது ஜூஸ் சாப்பிட்டுக்குங்க. அந்த ஜூஸை வந்து ஆரஞ்சு லெமனு திராட்சை, ஆரஞ்சு லெமனு திராட்சை மாதுளை, இந்த மாதிரி லிவர் சொல்லக்கூடிய கல்லீரை சுத்தப்படுத்தக்கூடிய ஜூஸா பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இது சந்தேகம் இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் மூலியமாகவோ குரூப்லேயோ ஃபோன் பண்ணி கேட்டு கேட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து தொடர்பு எடுங்க, அப்பதான் புரிஞ்சுக்கணும். முதல் 10 வரல நானு. இந்த கஞ்சி செய்முறை வந்து ஊற வச்சு உடச்சி பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் பயிற்சி முடிஞ்ச பிறகு கேட்டுக்குங்க, இல்ல வாட்ஸ்அப் போன்ல கேட்டுக்குங்க, தெளிவா சொல்லிடுறா. சரிங்க சார். இதெல்லாம் யோசிக்க வேண்டாம், நீங்க தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் குரூப் மூலமா நேரடியாவோ நீங்க தகவல் சொன்னீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படும், எந்த குறையும் இல்லாம. சரி, இந்த ஃப்ரூட் ஜூஸ் சொன்னீங்கல்ல, 40 பிறகு எல்லாமே மாறி நல்லா ஒரு அதாவது புள்ளி குச்சி ஓடி குழந்தையா மாறிடணும். அப்ப இந்த கஞ்சிங்கிற ப்ராசஸ் வந்து இன்னைக்கு உள்ளதா பின்னா கிடையாது, அந்த காலத்துல எல்லாமே கஞ்சி தான் அடிப்படை குணமா இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நீங்க அப்படியே வந்து ஜீர்ணி நம்ம இப்ப உழைப்பு இல்லை, இதே அப்படியே அரிசியை சாப்பிடக்கூடிய பழக்கம் அது ஒரு முறை இருக்கு. அந்த அரிசி எப்படி சாப்பிடு, அரிசியாவே எப்படி சாப்பிடுறது ஒரு அடுத்த முறை கொடுக்கும்போது அரிசியாவே பொங்கி எப்படி சாப்பிடுவது அதுவும் இருக்கு, அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இந்த கஞ்சி வந்து ஈஸியா ஜீர்ணிக்கும், சத்துக்கள் உடம்பு சேரும், அதே நேரம் வந்து ஸ்டெமினா கொடுக்கும், உங்களுக்கு தேவையில்லை. அப்ப உணவுங்கிறது நமக்கு பழக்கத்துலதான் வந்து ஐயோ சாப்பிடலையே இவ்வளவு சாப்பிடுவோமே, இவ்வளவு சாப்பிடுவோம், சோறு சாப்பிடுவோம், சாம்பார் சாப்பிடுவோம், ரசம் சேர்ப்போம், மோர் சேர்ப்போம், அவியல் பொருள் இருப்போம், சாப்பாடு இதுதான் சாப்பாடா இது பத்துமா அதெல்லாம் சொன்னீங்கன்னா அது சாப்பாடு இல்லை, அது அந்த காலத்து விருந்து. விருந்துங்கிறது விருந்து மருந்து மூணாவது சொன்னாங்க, விருந்தும் மருந்தும் மூணாவது சொன்னாங்க. இப்ப விருந்துங்கிறது என்ன? நல்ல எனக்கு திருவிழா அன்னைக்கு வீட்டு விசேஷம் அன்னைக்கு அன்னைக்கு உட்கார்ந்து நல்லா சாப்பாடு விதவிதம் சாப்பிட்டு அது மூணு நாளைக்கு இதை சாப்பிடணும், அதுக்கு மேல சாப்பிட என்ன ஆகும் விருந்து? டேஸ்டா இருக்குண்ணா கஞ்சி.
மனம், திடம், சுவை அதெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கு? மூணு இருக்கு, மனம், திடம், சுவை. சுவை, மனம், திடம் மூணு சேர்ந்தாதான் திரிதோஷம் கிடையாது. இது நம்ம பாரம்பரிய கஞ்சி சரியா? அப்ப இதுல வந்து அந்த அந்த பொடி அது ஒண்ணு போட வேண்டாமண்ணா, இந்த அஸ்கஸ்வரம் என்னமோ சொன்ன அது போட வேண்டாம். அது தேவையில்லை. லேசா என்ன பண்ணிக்கலாம், அது பேப்பர் போட்டுக்கலாம். சுவையில அஸ்கஸ்வரம் சேர்த்துக்கலாம். இது லேட்டா நீங்க போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க இதெல்லாம் வந்து மருத்துவம் ஏன் வந்து அஸ்தஸ்வரம் சேர்க்கிறோம், அதுல அஜீர்ணம் இருந்தாலோ வாயு இருந்தாலோ அதில் எடுத்து விட்டு கழிச்சு விடுறதுக்கு தான் அந்த அஸ்தஸ்வரம் சேர்க்கிறோம். நீங்க ரெண்டு கிலோ சாப்பிடுங்க, நாளைக்கு ஏதாவது ஜீரண சக்தி கம்மியா தெரிந்தால் அஸ்தஸ்வரம் எஸ்ட்ரா போட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம். அஸ்தஸ்வரம் நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா, உங்களை ஜீரணத்தை கூட்டி விட்டு வாயு இல்லாம ஆக்குறது தான் அஸ்தஸ்வரத்துடைய நோக்கம். அதனால வந்து இந்த அஸ்தஸ்வரம் சேர்க்கறதா இருந்தா லேச மேல எப்படி சூப் சாப்பிடும் போது பெப்பர் தீவிக்கிறாங்களோ அஸ்தஸ்வரம் தீவிக்கலாம், மேல தீவி சாப்பிடலாம். அப்ப இந்த கஞ்சியை நீங்க தானியங்களை வாங்கி ஊற வச்சு பண்றதும் ஒரு வகை, இல்லை பொடி பண்ணி வச்சுக்கிறேன் எனக்கு அந்த அளவுக்கு வந்து வாய்ப்பு இல்லை எனக்கு வேலையை பார்த்ததுனால் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பெஸ்ட் எது கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி அரைச்சி சாப்பிட்றதுதான். அந்தந்த டேஸ்ட்டுக்கு தக்க நம்ம தானியங்களை மாற்றிக்கலாம் அப்பப்ப. ரெண்டாவது நம்ம அதை வந்து வேற வகைக்கும் பயன்படுத்திக்கலாம். நீங்க அரைச்சி வச்சிட்டிங்கன்னா வேற எதுவும் பயன்படுத்த முடியாது. தானியம் வந்து புட்டு செஞ்சு சாப்பிடலாம், அதெல்லாம் பல வகை இதுலயே பல ரகம் கொடுப்போம் உங்களுக்கு. அரைச்சா சாப்பிட எப்படி, புட்டா சாப்பிட எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல இதை கொண்டு போகும்போது இப்போதைக்கு அரிசி வச்சுக்கோங்க. இந்த அடுத்த கிளாஸ் நீங்க அடுத்த ரெகுலர் பண்றதுக்கு போட்டு பண்ணிக்கோங்க. இப்ப ஏதாவது சந்தேகம் இருக்காமா? நான் திருப்பி வந்து வீடியோ போட்டுறேன், திருப்பி டீடைல்ஸ் சொல்லிடுறேன் ஃபாலோ பண்றதுக்கு. அந்த கஞ்சியில உங்க தேங்காய் பாலும் தேங்காயும் கலக்கணுமா கடைசியா? கடைசி இறங்கிட்டு எல்லாம் டேஸ்ட் போட்ட பிறகு நீங்க தேங்காய் துருவி மட்டும், தேங்காய் துருவியும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஒரு டைப்பு, இல்ல தேங்காய் பேஸ்ட் எடுத்து போடலாம் அல்லது தேங்காய் பால் எடுத்து போடலாம். நீங்க அந்த கஞ்சிய எப்படி வந்து கெட்டியா சாப்பிட போறீங்களா அல்லது வந்து சாப்பிட போறீங்களா அது உங்களுக்கு எது ஒப்பி ஒத்து வருது எல்லாம் பார்த்துட்டு நீங்க கெட்டியா சாப்பிட்டீங்கன்னா நல்லா வந்து என்ன கூட வந்து தண்ணியா சாப்பிட்டீங்கன்னா வேக பயிச்சிடும். அப்ப நமக்கு உடம்பு உடைக்கணும் போது தண்ணியாக சாப்பிடுங்க. ஆரம்பத்துல வந்து வெயிட் லாஸ் வர வரைக்கும் எந்த உடம்பு வந்து நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிற வரைக்கும் தண்ணியாவே சாப்பிடுங்க. வேக ஜீர்ணிக்கிறதுக்காக கெட்டியா சாப்பிட்டீங்கன்னா அது எனர்ஜி அதிகமாகி உங்களுக்கு வெயிட் வைக்கிறதுக்கு ஒரு பொருளை கொண்டு போகும். அப்ப இது வந்து பாரம்பரிய கஞ்சினால உடம்பு ஸ்டெமினா போடணும். நீங்க காலை ஏற்கனவே சாப்பிட்டீங்க, உடம்புக்கு தானியம் தேவை, அது ஸ்டெமினா போடுறதுக்கு தானியம் தேவை. நம்ம உடம்பு வெயிட் லாஸ் பண்ணும் சொல்லி சத்துக்களை இழந்துடக்கூடாது, ஸ்டெமினா இழந்துடக்கூடாது, அந்த போனுக்கு எல்லாம் வலுவிருப்பணும் கொடுத்ததான் இந்த கோதுமை உளுந்து அந்த கொள்ளுங்கிறது நம்ம வெயிட் அந்த தேவையில்லாத உடல் சதையெல்லாம் கரைச்சி எடுக்கக்கூடிய தன்மை கொள்ளு கொண்டு சிறுநீரகத்தை மேம்படுத்தக்கூடிய பவர் கொள்ளு கொண்டு அதை கொடுத்துருக்கு. அப்போ பாரம்பரிய அரிசியாக சூப்பரிசியும் கருங்குறையும் பார்த்தா எதிர்ப்பு சக்தி கூடுறது. ரெண்டாவது வைட்டமின் பி டுவெல் அதிகமாக இருக்கக்கூடிய தானியத்தில் சேர்ந்தது, ரத்த விருத்தி எதிர்ப்பு சக்தி எல்லாமே அந்த தானியத்தில் இருக்கு. நீங்கள் இதை பற்றிலாம் போய் இன்னைக்கு கூகுள் மீட் பார்த்தா ஏகப்பட்ட எல்லா தகவல் கையில் கிடக்கு, எல்லா செய்முறை கையில் இருக்கு. ஆனால் செய்யக்கூடிய பிராணும் மனசும் இங்கே இல்லை, அதை உருவாக்குவதுதான் நம்முடைய நோக்கமா இந்த கொடுத்துட்டு இருக்கோம். உணவுக்கு ஏற்ற உழைப்புக்கு நீங்க யோகா பண்றீங்க, இன்னைக்கு சாப்பிடுவீங்க, ஈவினிங் ஒரு பயிற்சி பண்ணி ஏற்க பயிற்சி பண்ணிட்டீங்க, பசியோடு இருப்பீங்க. இந்த நேரம் நீங்க இந்த கஞ்சி சாப்பிட ஆரம்பிங்க. இன்னைக்கு நாளிலிருந்து நீங்க கஞ்சி சாப்பிட ஆரம்பிங்க. அப்ப ரெண்டு நாளைக்கு கொண்டு போட்டோம், அடுத்து ஈவினிங் என்னங்கிறது நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இந்த சந்தேகம் தான் கேட்டுங்க சார். நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு சண்டே, நாளைக்கு ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த திங்கள் பார்க்கலாம் சரிங்களா? இல்லைன்னா நாங்க இன்னைக்கு இந்த கஞ்சி சாப்பிட முடியாது. இன்னைக்கா? இன்னைக்கு எப்பவும் சாப்பிடுங்கம்மா. சரி ஓகேண்ணா. நாளை இன்னைக்கு எதை எதை தொடங்கிட்டீங்க? இன்னைக்கு காலையில ஏற்கனவே தொடங்கியாச்சு, நாளைக்கு கஞ்சி தொடங்குங்க. சரி ஓகேண்ணா ஓகே. அப்ப ரெண்டு நாளைக்கு கொண்டு போங்க. அதுக்கு பிறகு ஈவினிங் எப்படி சாப்பிடணும்னு சொல்றேன், ஏன்னா ஒரே நாள்ல வந்து எல்லாம் மாத்தக்கூடாது, மைண்ட் வந்து செட் ஆகாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு இதமா, புத்திக்கு இதமா, மனசுக்கு இதமா கொண்டு ஒன்னு சேர்த்துதான் பிளான் பண்றோம். அப்ப இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு வரைக்கும் மூணு நாளைக்கு காலையும் இன்னைக்கு விட்டுருங்க, இன்னைக்கு கஞ்சி வேணாம், இன்னைக்கு எப்பயும் சாப்பிடுங்க, நாளைக்கு கஞ்சி ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப மூணு நாள் முடிஞ்ச பிறகு எப்படி ஈவினிங் என்னென்ன சாப்பிடலாம் அப்படி கொண்டு வருவோம்.
சரிங்களா. அது வரைக்கும் ஈவினிங் உங்க பிடிச்ச மாதிரி சாப்பிடுவாங்க, நீங்க எது இயல்பா சாப்பிடுவாங்க. அதான் ஒரு வாரம் ஆகும் எல்லாம் முடிஞ்சு உங்க செட் பண்ணி ப்ராப்பர் சிஸ்டம் இதுதான் உடம்பு குறைக்கிறதுக்கு சித்து வந்தவொடனே நீங்க ஃபுல் பிளஜ் செய்ய ஆரம்பிச்சுருங்க. அதுக்குள்ள வந்து பயிற்சியும் வந்து நல்ல தெளிவா இந்த கஞ்சி சாப்பிட்டு டேஸ்ட் எல்லாம் குடிச்சிருக்கா சாப்பிட எல்லாருக்குமே. துவையல் ஒண்ணும் இல்லாமயே நல்லா இருக்கு. நான் கஞ்சி சாதிதான்